வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சத்துருண்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம 8-10 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணாமலே வெளியிலே வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதை எப்படி பண்ணலான்றது நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஆளி விதை பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூசணி விதை பார்த்தீங்கன்னா 180 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா வறுத்த வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா கொட்டையெல்லாம் இது எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு 200 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முந்திரி வந்து உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆளி விதையை வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் விடாமல் நார்மலாக ரோஸ்ட் பண்ணாலே போதும். இந்த ஆளி விதையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா பொறி வர அளவுக்கு நல்லா வறுக்கணும். ஆளி விதையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் லாஸுக்கு தான் அதிகமாக எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த விதையில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டும் மாவு சத்து சர்க்கரைலாம் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இது வந்து கலோரிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி நல்ல பொறி சவுண்டு வர அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா வந்து ஆற விட்டுருங்க. இதே மாதிரி பூசணி விதையும் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. பூசணி விதையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலர் மாறுற அளவுக்கு நல்லா வந்து வறுத்து வச்சுக்கோங்க. இந்த விதையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வெயிட் லாஸ்க்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எலும்பையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது. அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சக்கரை நோய் இருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த பூசணி விதையை ரெகுலராக நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா இந்த மாதிரி பொறி வர அளவுக்கு நல்லா வந்து வறுத்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் இதையும் ஒரு தட்டில் போட்டு நல்லா வந்து இதை வந்து ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வறுத்த வேர்க்கடலையே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. வேர்க்கடலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி வறுத்துருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக வறுத்தாலே போதும். அந்த சூட்டில் நம்ம முன்னாடி பூசணி விதை வறுத்தோம் பார்த்திங்களா, அந்த சூட்லேயே லைட்டாக வந்து ஒரு 1/2 நிமிஷம் வறுத்தாலே போதும். இதை வந்து இதையும் அந்த மாதிரி நல்லா வந்து ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் எள்ளு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எள்ளு வந்து அதையும் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. எள்ளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது வந்து செரிமானத்துக்கு ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏதாவது நீங்கள் சத்துருண்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எள்ளு ஏதாவது வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளையும் நல்லா வந்து ஆற விட்டுருங்க இந்த மாதிரி தட்டில் போட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் வந்து ஒரு 200 கிராம் அளவு வெள்ளம் வந்து எடுத்துக்கோங்க. வெள்ளம் எந்த கப்பில் எடுத்தோமோ அதில் 1/2 கப் வந்து தண்ணி விட்டுருங்க. தண்ணி விட்டுட்டு இது வந்து நல்லா வந்து கொதி வர அளவுக்கு நல்லா வந்து வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுத்து வச்சுருங்க. லாஸ்ட்டாக நம்ம ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணணும், அதனால் எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெய் வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா கொஞ்சம் நல்லா உருகுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டாலும் போதும். இவ்வளோ தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கிட்டாலே ஓகே தான். எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கிட்டு இதை வந்து நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆளி விதை வறுத்து வச்சு ஆற வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா பவுடராக அரைக்கணும். அரைச்சி வச்சு நம்ம முந்திரி வறுத்தோம் பார்த்திங்களா, அந்த டவாவில் நெய் இருக்கும்ல அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதே மாதிரி பூசணி விதையும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து சேம் அதே டவாவில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா கூடவே ஒரு 4 ஏலக்காயோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எள்ளையும் அதே மாதிரி சேம் அதே மாதிரி அரைச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையை அரைச்சி வச்சுக்கோங்க. வேர்க்கடலை அரைக்கும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பவுடராக அரைக்க வேணாம், கொஞ்சம் சாப்பிடும்போது நல்லா இருக்க மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க, நல்லா மென்று சாப்பிட்ற மாதிரி. அதுக்கப்புறம் டேட்ஸ் நம்ம விதை எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதையும் இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுட்டு அது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை சிரப்பு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதை வந்து ஃபில்டர் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி அந்த வெள்ளை சிரப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சிரப்பை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபுல்லாக விட்டுறாதீங்க, ரொம்ப களி மாதிரி ஆகிடும். அதனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. நல்லா வந்து அந்த உருண்டை பிடிக்கிற பக்குவம் வந்தவொடனே நீங்கள் வந்து சிரப் வந்து ஆட் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும்.
ஃபுல்லாக இது பண்ணுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையிலே வந்து எடுத்து பாருங்கள், நல்லா வந்து பிடிக்கிறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா முந்திரி, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த முந்திரியும் சேர்த்து நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த உருண்டை நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ஆலிய விதை வந்து நம்ம சேர்த்துக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை சாப்பிட்டாலே போதும், நமக்கு வந்து நல்லா வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். நமக்கு உருண்டை பிடிக்கும்போது உங்களுக்கு தேவையான அளவு சைஸில் வந்து நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த சத்துருண்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம 8-10 நாள் வரைக்கும் நம்ம வந்து வெளியிலேயே வச்சு நம்ம சாப்பிட்லாம், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை, நல்லா வந்து கெட்டு போகாமல் நல்லாவே இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த உருண்டையை பார்த்தீங்கன்னா காலையில் உருண்டை வந்து சாப்பிட்டாலே போதும், நல்லா வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்களும் இந்த உருண்டையை வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.